வெல்கம் டு நசி ஸ்டோரிலர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பானிஷ் வெப் சீரிஸ் ஆன தி இன்னசென்ட். இந்த சீரிஸ டைரக்ட் பண்ணிருக்காரு ஓரியோ பாலோ. தி பாடி, தி இன்விசிபிள் கெஸ்ட் இந்த மாதிரி த்ரில்லர் படம் எடுத்த ஒரு டைரக்டர் தான் இவரு. இவர் இப்ப இந்த வெப் சீரிஸ் எடுக்கிறாரு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தி இன்விசிபிள் கெஸ்ட் படம் பார்த்தேன். படம் செம்ம த்ரில்லருங்க. இந்த சீரிஸ நம்ம சேனல்ல உள்ள சப்ஸ்கிரைபர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஒரு எபிசோட் தாங்க பார்த்தேன், வேற லெவல் இருக்கு சீரியஸா. இதுல செம்ம ட்விஸ்ட் இருக்கு, செம்ம டேர்ன்ஸ் இருக்கு, சர்ப்ரைஸ் இருக்கு, ஒரு மிஸ்டரியா கொண்டு போயிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. அதனாலதான் லூசிபர் சீரிஸ் சீசன் டூ எபிசோட் ஒன் பண்றதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் ஒன்னு பண்ணிடலாம் சொல்லி இது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பண்ண போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பா லூசிபர் சீரிஸ் வரும். தயவு செய்து இந்த லூசிபர் சீரிஸ் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த சீரிஸ்க்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வெறும் 8 எபிசோடு தான் இந்த சீரிஸ்ல, சீசன் 1 மட்டும் தான் வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவர்தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. பார்க்கவே ரொம்ப இன்னசென்டா இருக்காருல்ல. ஸ்டார்டிங் சீன்லயே இவருக்கு முடி வெட்டி இருக்காங்க, கூலா தம் அடிச்சிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, அங்க நைட் பார்ட்டி நடக்குது. நம்ம ஹீரோ பேர் மேட், அவரோட தம்பி பேர் இஸ்மா. அவர் தம்பிட்ட சொல்றாரு, இஸ்மா நான் பார்ட்டி முடிஞ்சு கிளம்புறேன், சண்டே எனக்கு ரேஸ் இருக்கு, நான் கிளம்புறேன் சொல்லி கிளம்புறாரு. இல்ல நான் போகாதீங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இவர் கேட்கல, சரி போயிட்டு வாங்க சொல்றான். இவன் கிளம்பிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு அவனை வந்து மீட் பண்றா. ஏ என்கிட்ட சிகரெட் இருக்கு, உங்ககிட்ட தீப்பிடி இருக்கான்னு சொல்லி கேக்குறா. நான் சிகரெட் எல்லாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆயிராங்க. இவங்க ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுறத பார்த்த ஒருத்தன் கடுப்பாவான், இவன் பேரு மார்க்கஸ். கடுப்பான அவன் அவன் தம்பி கிட்ட சொல்றான், இஸ்மா இங்க பாருறா, அண்ணன் என்ன காரியம் பண்றான், என் கேர்ள் ஃபிரண்ட் அவன் டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னு சொல்றான். இஸ்மா அவங்க பாக்குறான், ரெண்டு பேர் ஜாலியா விளையாண்டு இருக்காங்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றான். பப்ப விட்டு வெளியே வா, ரெண்டு பேர் அடிச்சுக்கலாம் சொல்லி மார்க்கஸ் சொல்றான். இஸ்மாவும் மார்க்கஸும் பப்ப விட்டு வெளியே போறாங்க. இதை பார்த்த மேட் கூட உள்ள பொண்ணு சொல்றா, அவன் தம்பி தானே அப்படின்றா. போட்டு வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. இஸ்மா ஃப்ரெண்ட்ஸும் மார்க்கஸோட ஃப்ரெண்ட்ஸும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்களுக்கு இதே வேலைதான் மேட் சொல்றான். அங்க நின்று இருந்த ஒருத்தன் மேட் மேல சரக்க ஊத்துறான். அவன் வேணுடே மேட்டை வம்பு கிழக்கிறான், மேட்டை அவன் அடிக்கிறான். இதை பார்த்த இஸ்மாவும் அங்க சண்டையில கலந்துக்கிறான். இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறானுங்க. மேட் ஒருத்தன் அடிச்சு கீழே தள்ளி விடுறான். கீழே விழுந்த அவன் தலையில கல் அடிபட்டு செத்து போயிடறான். கட் பண்ணா கோர்ட்ல மேட்டுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கறாங்க. அவனோட பேரு மேட்டியோ விடல், அவன் ஒரு லா ஸ்டூடெண்ட். இந்த கொலை ஒரு ஆக்சிடென்ட்னால அவனுக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. செத்து போனால அந்த பையன் பேரு டேனி. அவனோட பேரண்ட்ஸ் அவனை பார்த்து அழுறாங்க. நம்ம ஹீரோக்கு அதிகபட்ச தண்டனையா 4 வருஷம் ஜெயில் வாழ்க்கையை கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோக்கு ஜெயில உள்ள கைதிங்க ரொம்ப பிரச்சனை தரானுங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, அன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு போகாம இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு யோசிக்கிறாரு. கொஞ்ச வருஷங்கள் போகுது, அவர் தம்பிக்கு கல்யாணம் ஆயிருது. அவங்க ரெண்டு பேருக்கு குழந்தை பிறக்க போற இன்ஃபர்மேஷனை இவன் கிட்ட சொல்றாங்க. சோகமா இருக்க நம்ம ஹீரோ ஒரு நாள் விடுவு கால பிறக்கும் சொல்லி வெயிட் பண்றாரு. அந்த 4 வருஷம் கடக்குது, ஜெயில விட்டு வெளியே வராரு. இனிமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் நினைச்ச நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் வெளியே வந்த அந்த நாளே நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கார் ஆக்சிடென்ட்ல செத்துறாங்க. நம்ம ஹீரோ ஒலிவியோ காஸ்டான்னு ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவர் தம்பியோட கம்பெனியை பாத்துக்கிறாரு. ஒரு முக்கியமான ஜாபுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாரு. அங்க மறுபடியும் ஒலிவியா மீட் பண்றாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒலிவியா பாக்குறாரு. அவளும் மறக்கல, இவரும் மறக்கல. இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோவோட தம்பி இஸ்மாக்கு ஸ்ட்ரோக் வந்து செத்து போயிறாரு. நம்ம ஹீரோக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வந்துட்டு இருக்கு. இப்படியே 4 வருஷம் கடந்து போகுது. ஒரு நாள் ஒலிவியா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வராரு. ஒலிவியா பிரெக்னன்ட்ன்றது கன்ஃபார்ம் ஆகுது. சந்தோஷப்படுறாரு. இவருக்கு ஒரு கால் வருது, வெளியே வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு விஷயத்த பாக்குறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் வேலை செய்யறாரு. அந்த டாக்டர் தான் டேனியோட அப்பா. குற்ற உணர்ச்சியில அவரே பாக்குறாரு நம்ம ஹீரோ. டேனியை கொலை பண்ணதுக்கு நம்ம ஹீரோ இவர் பழி வாங்க போறாரா பொறுத்திருந்து பாக்கலாம். 2 மாசத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு புது வீட்டுக்கு வராங்க. வீடு செமையா இருக்கு. நம்ம ஹீரோ 8th வீட பாக்குறாரு. அந்த வீட்டுல குடியிருக்கிறது. அங்க அவர் பாக்குறது இந்த நைட் கிளப்ல ஒரு பொண்ணு வந்து பேசுவாள் இவர்கிட்ட. அந்த பொண்ணையும் மார்க்கஸையும் பாக்குறான். ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வாழ்றாங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஒலிவியா சொல்றா, நான் கொஞ்சம் வேலை விஷயமா பெர்லின் போறேன் அப்படின்றா. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா பதட்டமா இருக்காரு. என்ன பிரச்சனைன்னு இவன் கேக்குறா. நைட் கிளப்ல என் தம்பி கூட ஒருத்தர் சண்டை போட்டான்ல, அவனையும் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஈவாவையும் பார்த்தேன், அவங்க ரெண்டு பேரும் எதிர்க்க தான் கொடுத்துனா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு ஈவானாலதான் எல்லா பிரச்சனையும், அவ தான் ஒரே காரணம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கோ இன்சிடென்ட்லாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதுன்னு இவ சொல்லிடுறா. இவருக்கு ஒரு மெசேஜ் வருது, சோனியான்ற நேம்ல நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குது. நம்ம வழக்கமா மீட் பண்ணோம்ல அந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்றா அவ. இவரும் சரின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல அவர் ஒய்ஃபை விட வராரு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் கார்ல இருந்து ஒருத்தன் பின்னாடி நோட் பண்றான். யார் அதுன்னு இது வரைக்கும் தெரியல நம்மளுக்கு. நம்ம ஹீரோ அவன் ஃபாலோ பண்ணிட்டே வரான். நம்ம ஹீரோ சோனியாவை மீட் பண்றாரு, அவங்க கிட்ட பேசுறாரு. நம்ம ஹீரோ கீழே ஒருத்தனை தள்ளி விட்டு அவன் தலையில அடிபட்டு அவன் செத்துருவான்ல, அவன் பேர் தான் டேனி, அவனோட அம்மா தான் சோனியா. ஏன் வர இவ்வளவு லேட் ஆகுற, ஒலிவியாவை ஹாஸ்பிட்டல் விட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறான். அவ எப்படி இருக்கா, இப்பதான் அவ பெர்லின் கிளம்பி போனா அப்படின்றான். நான் அவ எப்படி இருக்கான்னு கேட்டேன். இவன் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா, டேனி பெர்லினுக்கு போகணுமா அப்படின்னு சொல்றா. நம்மளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, டேனி செத்து போயிட்டான். நம்ம ஹீரோவை ஏன் டேனின் கூப்பிடணும் பொறுத்திருந்து பாக்கலாம். நம்ம ஹீரோ சொல்றாரு, அம்மா நான் பெர்லின் போகவா, நீங்க சொன்னா நான் போறேன் அப்படின்றான். மகனே உனக்கு அங்க போக பிடிக்குமாடா அப்படின்னு கேக்குறா. பர்த்டே பிரசன்டா, நீ உன்னோட அப்பா ஜெய்மி நான் 3 பேர் நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ கேக்குறாரு, இன்னைக்கு மேட்டோட பர்த்டே தானே அப்படின்றாரு. நமக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நம்ம ஹீரோ தானே மேட்டு. இவ சொல்றா, மேட்டு ஒன்ன மாதிரிதான், அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு, 2 அழகான குழந்தைங்க இருக்கு, பொம்பளை குழந்தைங்க. நாங்க எல்லாருமே பீச் போனோம், அதோ ஒரு பார் அதோ பார் அந்த பீச் தான் நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை காட்டுறா. தங்கிட்டே இருந்த நம்ம ஹீரோ ஒரு வழியா ஒண்ணுமே சொல்றான். ஒலிவியா பிரெக்னெண்டா இருக்கா, இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே
தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். உன்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் கார்ல அவர் எங்களை பார்த்தாரு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இவ மறுபடியும் விசித்திரமா பேசுறா. டேனி உங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு நீ என்ன பாட்டியே ஆக்க போறியாம அப்படின்றா. இதுக்கு மேல நீங்க நினைக்கிறது பண்ண முடியாது. அவ பிரெக்னண்டா இருக்கா அப்படின்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒலிவியா போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த போன்ல ஒருத்தன் செல்ஃபி எடுத்து அமைச்சிருக்கான். யார் அவன்? இவனுக்கு ஒரே டவுட். ஒலிவியா ஏன் இந்த மாதிரி பண்றான்னு தெரியலன்னு ஒரு டவுட்டோடு போறான். இவன் கார் எடுத்துட்டு போறான். நம்ம ஹீரோ கார இன்னொரு கார் ஃபாலோ பண்ணி வருது. இப்ப ஒலிவியாக்கு கால் பண்றாரு. ஒலிவியா கால் பண்றாரு, கால் எடுக்கவே இல்ல. அவளோட ஆபீஸ்க்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறாரு. அவ எந்த ஹோட்டல்ல இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு. அந்த ஆபீஸ்ல உள்ளவங்க சொல்றாங்க இந்த வாட்டி நாங்க ஹோட்டல் புக் பண்ணல, அவளே ஒரு ஹோட்டல் புக் பண்ணிட்டா. அந்த ஹோட்டல் பேரு ராடிசன் அப்படின்றா. நாங்க நம்பர் அனுப்புறோம் அப்படின்னு சொல்றா. இவரு அந்த ஹோட்டல் கால் பண்ணி கேக்குறாரு. அந்த ஹோட்டல் உள்ளவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டா ஒலிவியான்ற நேம்ல யாருமே இங்க இல்ல அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ பின்னாடி ஒருத்தன் காரை நோட் பண்ணி வரத கண்டுபிடிச்சாரு. நம்ம ஹீரோக்கு ஒலிவியா நம்பர்ல இருந்து திருப்பி ஒரு மெசேஜ் வருது. அது ஒரு வீடியோ மெசேஜ். அந்த மெசேஜ்ல ஒலிவியா இருக்க ரூம் காட்டுது. 2507 இருக்கு. அந்த வீடியோல ஒலிவியா போட்ட ஷூ காட்டுறான், அவளோட விக்க காட்டுறான். நம்ம ஹீரோ அவனோட கிளைண்டோட வீட்டுக்கு வரான். அங்க ரெண்டு ஆபீசர் தொல்லை கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் வான் பண்ணி விட்டுறான். இந்த மாதிரி என்னோட கிளைண்ட் நீங்க தொல்லை கொடுத்தீங்கன்னா நீங்க பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி மாட்டிடுறான். அவனுக்கு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிராங்க. நம்ம ஹீரோட கிளைண்ட் ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிடுறா. இப்ப நம்ம ஹீரோட மைண்ட் ஒலிவியாக்கு என்னாச்சுன்றதை யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோக்கு இன்னொரு மெசேஜ் வருது. அந்த வீடியோ மெசேஜ்ல ஒலிவியா வெறும் இன்னர் டிரெஸ் போட்டு படுத்திருக்கா, கூடவே ஒருத்தன் டிரெஸ் போடாம செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கண் கலங்குறாரு. யார் இவன், ஏன் பண்றான்னு எதுவுமே தெரியல அவருக்கு. இப்ப நம்ம ஹீரோ ஒலிவியா எப்படி காப்பாத்த போறாரு? பதட்டத்துல திருப்பி ஒலிவியாக்கு கால் பண்றாரு. ஒரு வழியா அவ காலை பிக் பண்றா. ஹலோ ஒலிவியா, எப்படி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவனால கால் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யார் நீ? இவர் கேக்குறாரு. நான் யாரோ ஒருத்தன் வச்சுக்கோவன், எனக்கு உன்னோட ஒய்ஃப் பத்தி பல ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்றான். அவகிட்ட போனை கொடுறா அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் தான் சொன்னேன்ல அவனால போன் எடுக்க முடியாதுன்னு, அவனால போன் எடுக்க முடியாது மேட் அப்படின்றான். இவருக்கு ஒரே ஆச்சரியம். இவரோட நேம கரெக்டா சொல்றான். அவன் ஏன் பேச மாட்டாரு? இவர் கேக்குறாரு. நீ அவகிட்ட கேட்டுக்கோ சொல்லி போனை வச்சிடறான். நம்ம ஹீரோ ஒருத்தன் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல, அவனை பாக்குறாரு. அவனை பார்த்துட்டு கத்திட்டு நம்ம ஹீரோ கிட்ட போறாரு. அவன் காரை விட்டு ஏத்திடறான். கீழே கொஞ்சம் அடிபட்டு மயக்கத்துல நம்ம ஹீரோ இருக்காரு. கார்ல இருந்து இறங்கி வந்த அந்த மொட்டை நம்ம ஹீரோவை குடுறாரு. நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல, ஏன்னா அந்த கண்ல தோட்டா இல்ல. அந்த மொட்டை போயிடறான். போலீஸ் நம்ம ஹீரோவை விசாரிக்கிறாங்க. உங்களை சுட வந்தது யாரு, ஏன் சுட வந்தாங்க, நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல போயிட்டு இருக்கு. அவர் ஜெயில இருக்கும்போது ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த விஷயத்தை அடிக்கடி அவர் ஞாபகப்படுத்திட்டாரு. அவர் போலீஸ் கிட்ட எந்த விஷயமும் சொல்லல, ஏன்னா இவர் இப்ப போலீஸ் கிட்ட சொன்னார்னா அவங்க பழைய விஷயம்லாம் கிளறுவாங்க. இவர் ஜெயில இருந்த விஷயம்லாம் நோண்டுவாங்க. அது இவர் கண்டிப்பா பிரச்சனை வரும்னு அதை தடுத்துறாரு. இப்ப போலீஸ் இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஜோயை மீட் பண்றாரு. ஜோய் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர். இந்த மாதிரி காசு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து கொலகேச கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இவர் நடந்த விஷயத்த சொல்றாரு. இந்த ஜோ சொல்றா, பெர்லின் உள்ள எல்லா ஹோட்டலையும் செக் பண்ணிட்டேன், ஒலிவியான்ற நேம்ல யாருமே ஹோட்டல்ல புக் பண்ணல அப்படின்றா. அவளோட போனும் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு, சோ அவளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கிரெடிட் கார்டு வச்சு செக் பண்ணலாம், ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரெடிட் கார்டு செக் பண்றவன் இப்போதைக்கு அவன் ஊர்ல இல்ல, அவன் வெக்கேஷன் போயிட்டான், சோ அதனால என்னால செக் பண்ண முடியாது அப்படின்றா. நம்ம ஹீரோ சொல்றாரு, ஜோய் நான் உன்னதான் ட்ரஸ்ட் பண்றேன், உன்னதான் நம்புறேன், தயவு செய்து என்னை ஏமாத்திராத, தயவு செய்து என்னை ஏமாத்திராத, என்ன ஹெல்ப் பண்ணு அப்படின்றாரு. இவ கேக்குறா, இந்த வீடியோல வந்தவனும் கார்ல இருந்து இறங்கி சுட வந்த அந்த மொட்டையும் இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேக்குறா. அவன் தெரியலன்றான். உன்னோட ஒய்ஃப் இதுக்கு முன்னாடி உன்ன சீட் பண்ணிருக்காளான்னு சொல்லி கேக்குறா. இல்லன்றான். நீ ஏதாச்சும் யோசிச்சு சொன்னா மட்டும்தான் அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இந்த கேஸ நம்ம சீக்கிரமா முடிக்க முடியும். கொஞ்ச நேரம் யோசிச்சு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்பவுமே ஒலிவியா அவ எங்க சேவ் பண்ற இன்ஃபர்மேஷன் என்கிட்ட சொல்லுவா, ஆனா இந்த வாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டா. வேற ஏதாச்சும் அப்படின்னு கேக்குறா. எப்ப பாத்ரூம் போனாலும் அவன் டோரை லாக் பண்ண மாட்டா, ஆனா அன்னைக்கு மட்டும் பாத்ரூம் போயிட்டு டோரை லாக் பண்ண. இவ கேக்குறா, நீ ஏதாச்சும் அவகிட்ட சீக்கிரட்ட மறைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் ஒருத்திய பாக்க போனேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சோனியாவ சொல்றாரு. அது யார் இவ கேக்குறா, ஆனா சொல்ல மாட்டாரு. அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இவ சொல்றா, என் ஹெல்ப் வேணும்னா சொல்லிரு, இல்லனா போயிட்டே இரு அப்படின்றா. நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லாம சொல்லிடுறாரு. டேனியோட அம்மா சோனியாவை நான் வார வாரம் மீட் பண்ணிடுவேன், பல வருஷங்களா இது போயிட்டு இருக்கு அப்படின்றான். இந்த விஷயம் ஒலிவியாக்கு தெரியுமா சொல்லி கேக்குறா. தெரியாதுன்னு இவர் சொல்லிடுறாரு. பாரு, இங்க ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கு, உனக்கு அவளை பத்தி ஃபுல்லா தெரியாது, அவளுக்கும் உன்னை பத்தி ஃபுல்லா தெரியாது. இவ கேக்குறா, நீ ஜெயில இருந்தப்ப ஏதாச்சும் நடந்ததா? நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சமா ஷாக்கா பாக்குறாரு. திருப்பி அவருக்கு ரெண்டு பேர் சண்டை போடுறது ஞாபகம் வருது. அது யார் அந்த ரெண்டு பேரும் தெரியல. இவர் சோனியாவை மீட் பண்ணி பேசுறாரு. அவ கேக்குறா, அவளுக்கு வேற யாரு கூட தொடர்பு இருக்கிறத நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த வீடியோ பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு இவர் சொல்லிடுறாரு. என்னோட ஹஸ்பண்ட் ஜெய்மி இருக்கார்ல, அவரு ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு அப்படின்றா. என்கிட்ட அவர் எதுவும் சொல்றது இல்ல, நானும் அவர்கிட்ட எதுவும் சொல்றது இல்ல அப்படின்னு இந்த சோனியா கேள்வி சொல்றா. சோனியா சொல்றா, எனக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும், இப்படி உன் வாழ்க்கையில சடனா ஒலிவியா உள்ள வந்தா அது எல்லாம் விதின்னு இவர் சொல்றாரு. உன்னை எவ்வளவு நாள் தான் விதியை நம்புவ, நல்லா யோசி மேக். ஒலிவியாவோட கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனை நீ எனக்கு எடுத்தா அப்படின்றாரு. நீ பேங்க்ல என்ன வேலை செய்யற, எனக்கு இது எடுத்தா அப்படின்றாரு. அவளும் ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோ அவர் வீட்டுல இருக்காரு. அப்ப ஒரு கால் வருது. ஆமா, ஒலிவியா தான் கால் பண்ணது. ஹனி சாரி, உன்னோட கால் இப்பதான் நான் பார்த்தேன் அப்படின்றா. இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகம், ஏகப்பட்ட மீட்டிங் வேற அப்படின்னு சொல்றாவ. இவர் எங்க இருக்கேன்னு கேக்குறாரு. நான் ஹோட்டல்ல தான் இருக்கேன்னு சொல்றா. நான் டின்னருக்கு போறேன் அப்படின்றா. நான் உனக்கு மெசேஜ் எல்லாம் அமிச்சேன், நான் பாக்கல நீ சொல்லிடுறா. நீ எனக்கு என்னென்ன அமிச்ச தெரியுமா? போட்டோ அமைச்சிருக்க, வீடியோ அமைச்சிருக்க. அப்படியா, நான் அனுப்பலையே அப்படின்றா. கன்ஃபார்மா சொல்றியான்னு சொல்லி இவர் கேக்குறாரு. கண்டிப்பா அப்படின்றா. தற்செயலா சில போட்டோ வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றா. சரி, நீ எங்க தங்குற அப்படின்னு கேக்குறாரு. ராடிசன் ஹோட்டல்ல தான் அப்படின்றா. கன்ஃபார்மா போய் சொல்றான்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு.
நாளைக்கு நாங்க வரேன் அப்படின்றாரு. ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் உன்னை மிஸ் பண்றேன் இவரு சொல்லிடுறா. எதுக்கு நீ வரேன், அதான் ஃப்ரைடே வந்துடும் அப்படின்றா. அதுக்கு முன்னாடி உன்ன பாக்கணும்னு இவர் சொல்றாரு. டேய் நான் ரொம்ப பிஸியா இருப்பேன்டா அப்படின்னு இவர் சொல்றா. நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிடுறா. ஆக்சுவலா இவ பேசும்போது ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. அவளோட ஹேர் பிளாண்ட் ஹேர் இல்லாம பிளாக் கலர் ஹேரா இருக்கும். பெட் ஃபுல்லா காசா இருக்கும். நம்ம ஹீரோயின் இருக்க ரூம்ல ஒருத்தன் வரான். அதான் அந்த செல்ஃபி போட்டோ எடுத்தான்ல அவன் வரான். என்னோட பார்ட்னர் கிட்ட பேசிட்டேன், எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்றான். சரி நீ ஒன்னு சொல்லிடுறா. ஜோய் நம்ம ஹீரோ மீட் பண்ண வரா. உன்ன ஒரு கார்ல ஒருத்தன் எடுத்தான் தெரியுமா, அந்த கார் வாடகை கார். அந்த கார் ரெண்ட் எடுத்தான் தெரியுமா, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவன் எக்ஸ்டோர்ஷன் பண்றதுல கில்லாடி, அதாவது அடுத்தவங்களை மிரட்டி காசு வாங்குறதுல கில்லாடி. அவன் பேர்ல பல ரெக்கார்ட் இருக்கு, பல போலீஸ் கேஸ் இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சைனா காரனுக்கு காசு தரலன்னு ஒரு பார் ஓனரை மிரட்டினா. இந்த மாதிரி பல கேஸ் அவங்க மேல இருக்கு. அவன் பேரு இபாய் சைஸ் அப்படின்னு. மேட் நான் சொல்றது உன் மட்டையில ஏறுதா, நல்லா யோசி மேட் அப்படின்றா. மேட் இது ரொம்ப பர்சனலான விஷயம் மாதிரி தோணுது. நீ ஜெயில இருக்கும் போது அவன் பக்கத்து பிளாக்ல இருந்தானா, நம்ம ஹீரோ ஆன்சர் சொல்லாம முழிக்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தெரியலன்றாரு. கரெக்டா அவன் போட்டோவை காட்டுறா. இவன் தான் செல்பி எடுத்து அனுப்பியிருப்பான். நம்ம ஹீரோக்கு நைட் தூக்கம் வரல. யாரு பண்றா, ஏன் பண்றா, யாரு இந்த இபைஸ் யோசிச்சுட்டு இருக்காரு. நைட் சோனியா கால் பண்றா. சாரி இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோ, நீ அவளை ஏர்போர்ட்ல விட்டல, அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி பிடிச்சி அவ போயிருக்கா. அந்த டாக்ஸிக்காரனுக்கு $32 கொடுத்திருக்கா கிரெடிட் கார்டுல இருந்து. கடைசியா இந்த டிரான்சாக்சன் தான் பண்ணா, அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. கண்டிப்பா அவ இந்த ஊர்ல தான் இருக்கணும். அவ இன்னொரு டிரான்சாக்சனும் பண்ணிருக்கா. 50,000 எடுத்திருக்கா, 50,000 யூரோ டாலர் எடுத்திருக்கா. பிரான்ச் ஆஃப் லூசிட்டோன்னு சொல்றா. இவன் சொல்றான் அது எங்களோட சேவிங்ஸ், நீ கண்டிப்பா அவகிட்ட பேசணும்னு சொல்லி இவன் சொல்றா. உனக்கு எதாவது தேவைனா திருப்பி கால் பண்ணு சோனியா சொல்லிடுறா. இவருக்கு ஒலிவியா கிட்ட இருந்து கால் வருது. ஒலிவியா எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. பேசுறது ஒலிவியா இல்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியும். இபாய் சைஸ் நீ தானே அப்படின்றாரு. நான் சொல்றது கேளு. ஒன்னு 30 செகண்ட்ல நீ இருக்கிற வீட்டுல டோர் பெல் அடிக்கும். நீ என்ன சொல்ல இவர் கேக்குறாரு. வாய மூட்டு கேளு. இங்க நடக்கிறது ஏதாச்சும் நீ யாருக்கிட்ட சொன்னா உன்னோட ஒய்ஃபோட நாக்க அறுத்து நான் தின்றுவேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ வெளியே பாக்குறாரு. கார்ல இருந்து இந்த வீட்டை ஒருத்தர் நோட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை சொன்னாலும் அவ்வளவுதான் அப்படின்றான். அவன் சொன்ன மாதிரி வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. ஹீரோட தம்பி பொண்டாட்டி கதவு தக்க போறா. நீ போகாத சொல்லி தடுத்துறாரு. இந்த காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கான். காலிங் பெல் அடிச்சவன் டோர் வழியா ஒரு காடை போடுறான். அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. நம்ம ஹீரோ மெதுவா அந்த கதவை திறக்கிறாரு. கதை ஓபன் பண்றாரு. இந்த எபிசோட் இதோட முடியுது. உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் நெக்ஸ்ட் எபிசோட்ல கிடைக்குதான்னு பாக்கலாம். இந்த எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிக்கலனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. பிளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.